எதிர்கால தலைமுறைக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ள மின்னணு கழிவுகளை சேகரிக்கும் பணியில் கல்லூரி மாணவர்களையும் இணைத்து செயல்பட உள்ளதாக பன்னாட்டு இயக்குனர் ஆர். மதனகோபால் கோவையில் தெரிவித்துள்ளார். பன்னாட்டு லைன்ஸ் இயக்கம் 324 சி சார்பாக சமூகம் சார்ந்த பணிகளை மகிழ்வித்து மகிழ் எனும் நோக்கத்தில் தொடர்ந்து செய்து வருகின்றனர். இந்நிலையில் பன்னாட்டு லைன்ஸ் இயக்கம் 324 சியின் சேவை திட்டத்தின் ஒரு பகுதியாக மின்னணு கழிவுகளை சேகரித்து அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு கழிவுகளை அழிப்பது மற்றும் மறுசுழற்சி செய்வது தொடர்பான திட்டம் கடந்த மாதம் துவங்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஒரு மாதத்தில் சுமார் 20 டன் மின்னணு கழிவுகள் சேகரிக்கப்பட்ட நிலையில் இந்த பணியில் கல்லூரி மாணவர்களையும் இணைத்து செயல்படுவதற்கான நிகழ்ச்சி கோவை காலப்பட்டி சாலையில் உள்ள என்ஜிபி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. என்எஸ்எஸ் உடன் இணைந்து நடத்திய இதில் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் ராஜேந்திரன் முன்னிலை வகித்தார். பன்னாட்டு லைன்ஸ் இயக்கம் 324 சி மாவட்ட செய்தி தொடர்பு தலைவர் செந்தில்குமார் மற்றும் என்ஜிபி கல்லூரியின் என்எஸ்எஸ் பேராசிரியர்கள் பிரபா, நரசிம்மன், கிருஷ்ணராஜ் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பன்னாட்டு இயக்குனர் மதனகோபால், மாவட்ட ஆளுநர் ராம்குமார், கூட்டு மாவட்ட தலைவர் கருணாநிதி, ஜிஎல்டி ஒருங்கிணைப்பாளர் ராஜசேகர், மாவட்ட அமைச்சரவை நிர்வாகிகள் செயலாளர் ராமலிங்கம், பொருளாளர் கனகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் மின்னணு கழிவுகள் தேங்குவதால் உள்ள பாதிப்புகளையும் அதனை சேகரிப்பதன் அவசியம் குறித்தும் கல்லூரி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மின்னணு கழிவுகள் சேகரிப்பில் சிறந்து செயல்பட்ட லைன் சங்கத்தினருக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டது. இதில் நேரு நகர் லைன் சங்கம், கோயம்புத்தூர் ராயல் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் லைன் சங்கம், சிட்கோ இண்டஸ்ட்ரி எஸ்டேட் லைன் சங்கம், கோயம்புத்தூர் சவேரியர் பாளையம் லைன் சங்கம், காலப்பட்டி சிறகுகள் லைன் சங்கம், கோயம்புத்தூர் ஷாக்ஸ் லைன் சங்கம் ஆகிய சங்கம் நிர்வாகிகள் கௌரவிக்கப்பட்டனர். மின்னணு கழிவுகள் சேகரிக்கப்பட்டு கல்லூரி முதல்வர் ராஜேந்திரன் அவர்கள் 324 சி மாவட்ட ஆளுநர் ராம்குமார் அவர்களிடம் வழங்கினார். உலகத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்பது இந்த மின்னணு கழிவுகளால் ஏற்படக்கூடியது தான். அதிலிருந்து இந்த உலகத்தை காக்கவும் முறையாக இந்த மின்னணு கழிவுகளை அழிக்கவும் நம்முடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்தவும் இந்த திட்டத்தை அகில உலக லைன்ஸ் இயக்கம் எடுத்து முறையாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. மின்னணு கழிவுகள் என்பது நாம் அன்றாடம் யூஸ் பண்ணுற அந்த பேட்டரியிலிருந்து ஏசி, டிவி, ரெஃப்ரிஜிரேட்டர், மொபைல் ஃபோன், லேப்டாப் போன்ற அனைத்துமே மின்னழிவு கழிவுகளாகத்தான் வருகின்றன. ஒவ்வொரு வீட்டிலும் ஏராளமான கழிவுகள் குவிந்து கிடக்கின்றன. இதை முறையாக அப்புறப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே லைன்ஸ் இயக்கம் ஒருங்கிணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறது.